மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க எஸ்என்எஸ், மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த எஸ்என்எஸ், மாணவர்களின் சாதனையை போற்றும் எஸ்என்எஸ். 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் எஸ்என்எஸ் கல்வி குழுமங்கள் கோவை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் ரோபோசங்கர் அவர்களோட உடல் மெலிஞ்ச போட்டோஸ் பயங்கரமா வைரலாக ஆரம்பிச்சிச்சு. அந்த போட்டோஸை பார்த்த அவங்களோட ரசிகர்கள், நம்ம ரோபோசங்கரா இது, என்ன இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. அதுவும் ஒரு சிலர் சோசியல் மீடியால அவருக்கு மஞ்சள் காமாலம் வந்துருச்சு, சுகர்னாலதான் உடம்பு இப்படி ஆயிடுச்சு, அடா அதெல்லாம் இல்லங்க, அவரு குடிச்சு குடிச்சுதாங்க உடம்பே இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பலவித வதந்திகள் பல பேரால போடப்பட்டு இருந்துச்சு. இந்த நிலைமையில அந்த வதந்திக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ரோபோசங்கர் அவர்கள் எதனால அவருக்கு உடம்பு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றத முதல் முறையா அவரே விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, உடம்ப குறைக்கிறதுக்காக நான் டயட் இருந்தது உண்மைதான், சோ நான் டயட் இருந்தப்போ எனக்கு மஞ்சள் காமாலையும் சேர்ந்து வந்துச்சு, சோ மஞ்சள் காமாலையும் அந்த டைம்ல வந்ததால என் உடம்பையே ரொம்ப உருக்கிடுச்சு, அதனால என் உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போக ஒரு காரணமா இருந்துச்சு. அப்ப எடுக்கப்பட்ட போட்டோஸும் வீடியோஸும் தான் மக்கள் பகிர்ந்துகிட்டு அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு காரணத்தை சொல்லி பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நிலைமையில ஏதோ துக்கம் விசாரிக்கிற மாதிரி எல்லாரும் ஓயாம கால் பண்ணி அந்த விஷயத்தையே கேட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்துச்சு. ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கு வெளியில போகவோ இல்ல ஒரு விசேஷங்களுக்கு போறவோ என்னால முடியல, வெளியில போனா கூட எல்லாருமே அதை பத்தியே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிம்மதியா ஃபேமிலியோடவோ இல்ல நான் மட்டுமோ எந்த ஒரு இடத்துக்குமே போக முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு அமைஞ்சிச்சு. அந்த நிலையில நான் திரும்பி வரதுக்கு என்னோட ஃபேமிலிஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. முக்கியமா ராமரோட ஜோக்ஸ் பார்த்துதான் நான் சிரிச்சுக்கிட்டே நல்லா தேறி வந்துகிட்டு இருந்தேன். அந்த டைம்ல ரோபோசங்கர் நல்லா வரணும், அவர் திரும்ப கம்பேக் கொடுக்கணும், அவரோட உடல்நிலை சரியாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்ட எல்லா ஃபேன்ஸுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இனி பேக் டு பேக் மூவிஸ் வந்து நான் கமிட் ஆயிருக்கேன், ஸோ அதை நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இனி கம்பேக் தான். எனக்கு ஒரு சில பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அந்த பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கும் ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருந்தா தயவு செஞ்சு அதை இப்பவே நிறுத்திடுங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு பின்விளைவுகளை தான் கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் இப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போது ரோபோசங்கரோட அத்தியாயமே முடிஞ்சு போச்சு, இனி ரோபோசங்கர் அவ்வளவுதான் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சு சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாங்க. அப்படி கிடையவே கிடையாது, கண்டிப்பா நான் ஒரு கம்பேக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவா பேசியிருக்காரு. ரோபோசங்கர் அவர் மனைவி மற்றும் அவங்களோட குழந்தைகளும் வந்து பாத்தீங்கன்னா ரோபோசங்கர் திரும்ப கம்பேக் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவான கருத்துக்களை வந்து சோசியல் மீடியால வெளியிட்டு இருக்காங்க. நம்மளோட இந்தியா கிட்ஸ் சார்பாகவும் ரோபோசங்கர் திரும்பி நல்ல ஒரு நிலைமையில வந்து அவர் எப்பவும் போல நடிச்சு மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்றத வேண்டிக்கலாம். மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க எஸ்என்எஸ், மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த எஸ்என்எஸ், மாணவர்களின் சாதனையை போற்றும் எஸ்என்எஸ். 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் எஸ்என்எஸ் கல்வி குழுமங்கள் கோவை.